இது உங்கள் கதையும் கூட. உண்மையாகவே முதன் முதலாக உலகம் முழுவதையும் கட்டியாளும் ஒரு பேரரசின் கதை. இந்த கதையை நாம் மாற்றியமைக்காவிட்டால் அது நிச்சயம் துன்பமயமாகத்தான் முடியும். வரலாறு காட்டுகிறது, எந்த பேரரசும் நீடித்து நிலைத்திருந்ததே கிடையாது. அவை ஒவ்வொன்றுமே பயங்கரமான தோல்வியையே தழுவியுள்ளன. தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான பாய்ச்சலில் அவை பல பண்பாடுகளை அழிக்கின்றன. தாங்களும் இறுதியில் அழிவையே சந்திக்கின்றன. எந்த நாடும் நாடுகளின் கூட்டணியும் மற்றவர்களை சுரண்டி நீண்ட காலம் செழித்திருந்து விட முடியாது. இந்நூல் எழுதப்பட்டதன் நோக்கம் உண்மையை வெளிப்படுத்துவதும் அதன் மூலம் நம் வரலாற்றை மாற்றியமைப்பதுமே ஆகும். நாம் எப்படி உலகின் மூல வளங்களின் மேல் தீரா பசியை உருவாக்கும் பொருளாதார இயந்திரத்தால் சுரண்டப்படுகிறோம், அது எப்படி அடிமைத்தனத்தை முன்னிறுத்தும் அமைப்புகளை உருவாக்குகின்றது என்பதை நம்மில் போதுமான அளவினர் உணர்ந்து கொண்டால் அதை இனிமேலும் சகித்து கொள்ள மாட்டோம் என்பது எனக்கு உறுதியாக தெரிகிறது. சிலர் மட்டும் செல்வத்தில் மூழ்கி திளைக்கும் போது பெரும்பாலானோர் வறுமையிலும் சீரழிந்து போன இயற்கை சூழலிலும் வன்முறையிலும் பதிபடும் இவ்வுலகில் நம் பாத்திரத்தை மறு ஆய்வு செய்வோம். சமூக நீதி, ஜனநாயகம், அன்பு ஆகியவற்றை அனைவருக்கும் கிடைக்க செய்வதற்கான பயணத்தை நம்மை இணைத்துக் கொள்வோம். பிரச்சனை உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்வது தீர்வை நோக்கி எடுத்து வைக்கும் முதல் அடி. பாவம் செய்ததை ஒப்புக்கொள்வதே பாவ மன்னிப்பின் தொடக்கம். எனவே இந்த நூல் நமது மீட்சிக்கான தொடக்கமாக இருக்கட்டும். அதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளவும் சமத்துவம் மிக்க கண்ணியமான சமூகங்கள் பற்றிய கனவை நனவாக்கவும் அது நமக்கு தூண்டுதலாக இருக்கட்டும். தொடங்கும் முன் ஈக்வடாரின் தலைநகரமான குயிட்டோ ஆண்டிஸ் மலைகளில் 9000 அடி உயரத்தில் உள்ள ஒரு எலிமலையை பள்ளத்தாக்கில் பறந்து விரிந்திருந்தது. கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வருவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே கட்டியமைக்கப்பட்டது இந்நகரம். இது நிலநடுக்கோட்டிற்கு தெற்கே சில மைல் தொலைவிலேயே அமைந்திருந்தாலும் சுற்றியுள்ள மலை முகடுகளில் பனி படர்ந்திருந்தது. குயிட்டோவுக்கு 8000 அடி கீழே ஈக்வடாரின் அமேசான் காடுகளுக்கு நடுவே ஷெல் நகரமும் எல்லை காவல் நிலையமும் இராணுவ தளமும் அமைந்துள்ளன. இவை ஷெல் எண்ணெய் நிறுவனத்திற்கு பணிபுரிவதற்காக அமைக்கப்பட்டவை. நீராவி படலங்கள் சூழ்ந்த இந்நகரில் பெரும்பாலும் இராணுவ வீரர்களும் எண்ணெய் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளிகளும் அவர்களுக்கு விபச்சாரிகளாகவும் கூலி ஆட்களாகவும் பணிபுரியும் ஷூவார் மற்றும் கிச்சுவா பழங்குடியின மக்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். இப்பகுதியில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டுமானால் இயற்கை எழில் மிகுந்த உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் சாலை வழியே செல்ல வேண்டும். இந்த பயணத்தின் போது ஒரே நாளில் 4 விதமான பருவநிலைகளையும் நீங்கள் காண்பீர்கள். இந்த சாலையில் ஏற்கனவே பலமுறை பயணம் செய்திருந்தாலும் இந்த அற்புதமான இயற்கை அழகு எனக்கு ஒருபோதும் சலிப்பூட்டியதில்லை. அருவிகளும் பேரழகு வாய்ந்த காடுகளும் சூழ்ந்த செங்குத்தான சிகரங்கள், ஒருபுறம் உயர்ந்து நிற்கும் மறுபுறம் ஆழங்காண முடியாத சரிவுகள், அடியாளத்தில் அமேசானின் கிளை நதியான பஸ்டாசா ஆறு மலைகளினூடே வளைந்து நெளிந்து 3000 மைல் தொலைவில் உள்ள அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி பாய்ந்து செல்கிறது. பஸ்டாசா ஆறு உலகின் மிக உயரத்தில் உள்ள புகைந்து கொண்டிருக்கும் எரிமலைகளில் ஒன்றான கேட்டோபாக்சி பனியாற்றிலிருந்து தோன்றுகிறது. கேட்டோபாக்சி இன்காக்களின் காலத்தில் ஒரு தேவதை என்று கருதப்பட்டது. 2003 ஆண்டு எனது முந்தைய பணிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு வேலைக்காக குயிட்டோவிலிருந்து ஷெல்லுக்கு கிளம்பினேன். என் உதவியோடு கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு போரை நிறுத்துவதே எனது நோக்கமாக இருந்தது. இந்த போர் அது நடைபெற்று கொண்டிருந்த நாட்டுக்கு வெளியே அறியப்படவே இல்லை. எங்களை போன்ற பொருளாதார அடியாட்கள் கட்டவிழ்த்து விட்ட இந்த போரை போன்ற பல விஷயங்கள் வெளியுலகிற்கு தெரிவதே இல்லை. நான் பழங்குடி மக்களான சுவார்களையும் பிச்சுவாக்களையும் ஸ்பாரோக்களையும் ஷிலியார்களையும் சந்திக்க சென்று கொண்டிருந்தேன். அந்த பழங்குடியின மக்கள்
தமது குடும்பங்களையும் வீடுகளையும் நிலங்களையும் நமது எண்ணெய் நிறுவனங்கள் அழிப்பதை தடுக்க இறுதி வரை போராட உறுதி பூண்டிருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரை இந்த போர் தங்கள் குழந்தைகளையும் பண்பாட்டையும் காக்க நடத்தப்படும் போர். நமக்கோ அது அதிகாரம், பணம், இயற்கை வளங்களை கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. உலகை தமது பிடிக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள சில பேரரசை பிடித்த மனிதர்களின் உலக பேரரசு கனவின் ஒரு பகுதியே இந்த போர். இதுதான் பொருளாதார அடியாட்களான நாங்கள் ஆற்றிய அற்புதமான பணி. நாங்கள் உலக பேரரசை உருவாக்குகிறோம். மற்ற நாடுகளை நமது மாபெரும் நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் வங்கிகளுக்கும் அடிமைப்படுத்துவதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை பன்னாட்டு நிறுவனங்களை கொண்டு உருவாக்குகிறோம். மேட்டுக்குடியை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கொண்டது எங்கள் குழு. மாஃபியாக்களும் எங்களை போலவே தான் இயங்குகின்றனர். இந்த சலுகைகள் உள்கட்டுமானத்தை வளர்த்தெடுப்பதற்கு அவசியமான மின் நிலையங்கள், நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், தொழில் பூங்காக்கள் போன்றவற்றை உருவாக்க வழங்கப்படும் கடன்களாக அவதாரம் எடுக்கின்றன. இந்த சலுகைகளை வழங்க நாம் போடும் நிபந்தனை நமது நாட்டை சேர்ந்த பொறியியல் மற்றும் கட்டுமான நிறுவனங்கள் தான். இவற்றை எல்லாம் நிர்மாணிக்க வேண்டும் என்பதாகும். சுருக்கமாக சொன்னால், பெரும்பகுதி பணம் அமெரிக்காவை விட்டு வெளியே செல்வதே இல்லை. நியூயார்க்கிலோ, ஹட்சனிலோ, சான் பிரான்சிஸ்கோவிலோ உள்ள நிறுவனங்களின் அலுவலகங்களுக்கு மாற்றப்படுகிறது. அவ்வளவுதான், பணம் உடனடியாக நிறுவன அதிகார வர்க்கத்திற்கு, அதாவது கடன் கொடுத்தவர்களுக்கே திரும்பி விடுகிறது. ஆனால் கடன் வாங்கிய நாடு அதை அசலும் வட்டியுமாக திருப்பி தர வேண்டும். பொருளாதார அடியாட்கள் முழு வெற்றியடைந்து விட்டால் அந்நாடு கடனை அடைப்பது சாத்தியமே இல்லாத நிலையை அடைந்துவிடும். இது நடக்கும் போது மாஃபியாக்களைப் போலவே நாமும் நம் பங்காக சதையை கேட்போம். அதில் கீழ்கண்டவற்றில் ஒன்றோ அதற்கு அதிகமானதோ அடங்கும். ஐக்கிய நாடுகள் சபையில் வாக்களிக்கும் உரிமையின் மீதான கட்டுப்பாடு, இராணுவ தளங்கள் அமைக்க அனுமதி, அல்லது விலைமதிப்பற்ற மூல வளங்களான எண்ணெய் அல்லது பனாமா கால்வாய் போன்றவற்றின் மீதான ஆதிக்கம். ஆனால் கடனாளி நமக்கு தர வேண்டிய பணம் குறையவே போவதில்லை. நமது உலக பேரரசில் இன்னொரு நாடு சேர்க்கப்பட்டுவிடும். 2003 ஒரு சுட்டரிக்கும் பகற்பொழுதில் ஷெல்லுக்கு பயணித்த போது, 35 முன்பு இங்கே நான் முதன்முதலாக வந்த நாளை நினைத்து கொண்டேன். ஈக்வடார் நாடு பரப்பளவில் அமெரிக்காவின் நெவாடா மாகாணத்தை ஒத்ததுதான் என்றாலும், கனன்று கொண்டிருக்கும் 30 மேற்பட்ட எரிமலைகளும் உலக பறவை இனங்களில் 15% மேலும் இன்னும் வகைப்படுத்தப்படாத ஆயிரக்கணக்கான தாவரங்களும் இங்கு உள்ளன. ஸ்பானிஷ் பேசும் மக்கள் தொகைக்கு சமமாக பல்வேறு பழங்குடியினர் இங்கு உள்ளனர் என்று படித்திருந்தேன். இந்த நாடு அற்புதமானதாகவும் உள்ளத்தை கொள்ளை கொள்வதாகவும் இருந்தது. களங்கமற்றவை, மனிதனின் காலடி படாதவை, எளிமையானவை என்ற சொற்கள் திரும்ப திரும்ப மனதில் தோன்றிக்கொண்டே இருந்தன. 35 காலத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்துவிட்டது. 1968 நான் முதன்முதலாக இங்கே வந்தபோதுதான் டெக்ஸாகோ நிறுவனம் ஈக்வடாரின் அமேசான் பகுதியில் பெட்ரோலியத்தை கண்டுபிடித்திருந்தது. இன்று நாட்டின் ஏற்றுமதியில் எண்ணெய் பாதியளவாக உள்ளது. அந்த முதல் பயணத்திற்கு சற்று பின்பு நிர்மாணிக்கப்பட்ட டிரான்ஸ் ஆண்டியன் எண்ணெய் பாதி அளவாக உள்ளது. அந்த முதல் பயணத்திற்கு சற்று முன்பு நிர்மாணிக்கப்பட்ட டிரான்ஸ் ஆண்டியன் எண்ணெய் குழாய் தொடர் காரணமாக 500,000 பீப்பாய் எண்ணெய் நுண்ணிய, எளிதில் அழியக்கூடிய மழை காடுகளில் கசிந்துள்ளது. இது எக்ஸோன் வால்டஸ் என்ற நிறுவனம் கசியவிட்ட எண்ணெயை விட 2 பொருளாதார அடியாட்கள் உருவாக்கிய ஒரு கூட்டமைப்பு 300 நீளமுள்ள இக்குழாய் தொடரை 13 மில்லியன் டாலர் செலவில் நிர்மாணித்தது. இக்குழாய் தொடர் ஈக்வடாரை அமெரிக்காவுக்கு மிக அதிக எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் 10 ஒன்றாக ஆக்கியுள்ளது. ஆனால் இக்குழாய் தொடரின் காரணமாக பறந்து விரிந்த மழைக்காடுகள் நாசமாகிவிட்டன. பஞ்சவர்ண கிளிகளும் சிறுத்தைகளும் அழிந்து போய்விட்டன.
ஈக்வடாரின் மூன்று பழங்குடி இனங்கள் அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டு விட்டன. பழம்பெரும் நதிகள் புகை உமிழும் சாக்கடை குழிகளாகிவிட்டன.